everyone. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எங்க ஸ்கூல்ல ஒரு அக்கா வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்க. அப்பையில இருந்து எனக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் போறப்ப நம்மளும் நல்லா படிக்கணும், இந்த மாதிரி நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற எய்ம் வந்து சின்ன வயசுல இருந்து அந்த எய்மோடைய ஒவ்வொரு வருஷமும் அடுத்த வருஷம் 5th ஸ்டாண்டர்ட், அடுத்த வருஷம் 6th ஸ்டாண்டர்ட், அடுத்த வருஷம் 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு எய்மோடைய நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டப்ப எனக்குள்ள என்னதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பயம் இருந்தது. சம்டைம்ஸ் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமே ஏதாவது மார்க் லாஸ் பண்ணிடுவோமோ, கவனக்குறைவு இருக்குமோ அப்படின்னு. அப்போ வந்து நான் நிறையா ரெஃபரன்ஸ் பண்ணி படிப்பேன். வே டு சக்சஸ் எக்ஸாம்னு எனக்கு வந்து 3 days பிஃபோர் தான் தெரியும். ஃபுல் போர்ஷன் அதுவும் இல்லாமல் ஃபுல் போர்ஷன் வந்து 3 days என்ன தான் படிச்சிருந்தாலும் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்காக சஃபிஷியன்ட் டைம் தேவை. அந்த டைம் கூட எனக்கு கிடைக்கல. அதனால் சில நாளெலாம் 3.5 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். அப்படி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நம்ம நல்லா ஹோல்ட் பண்ணும் ரேங்க் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் டைம் போகிறதே தெரியாது படிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுவும் இல்லாமல் எப்போ படித்தாலும் பக்கத்தில் ஒரு வாட்ச் யூஸ் பண்ணி படிப்பேன். டைம் ரொம்ப அதிகமாக வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இந்த டாப்பிக்கை இந்த நேரத்தில் முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோடைய படிப்பேன். இந்த நேரத்தில் எனக்கு வந்து அங்கே பின்னாடி உட்காந்துருக்கிறப்ப எல்லா ப்ரைஸும் சொல்லிட்டாங்க, ஐயோ நம்ம எவ்வளோவா படித்தோம் நம்ம ஒரு ப்ரைஸ் கூட வாங்கலையா அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு தான் இருந்தேன். அப்புறம் பி அடித்தான சொன்ன பிறகு தான் எனக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப லோவாக இருந்தது மறுபடியும் இப்போ பீக்காயிருக்குன்னு சொல்லணும். அதுவும் இல்லாமல் வே டு சக்சஸ்க்கு உண்மையில அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கணும். ஏன்னா அவங்க கொடுத்த ஒவ்வொரு கைடும் நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹின்ஸ் எடுப்பேன். ஆனால் அவங்க கொடுத்த அந்த ஸ்பெஷல் கைட்ஸில் எல்லாத்துக்குமே ஹின்ஸ் இருந்தது. அதுவும் இல்லாமல் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. அதனால் உண்மையில எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் ஜாப்ல இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. தேங்க்யூ.